Welcome to Motivational Quotes Part 97. Quote 1. மனம் நேர்மையாக, ஒழுக்கத்துடன், தூய்மையாக, நம்பிக்கை மிக்கதாக இருந்தால் நாம் கடவுளை தேடி ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. மனதுடன் நடத்தும் போராட்டம் என்றைக்கும் ஓய்வதில்லை. விழிப்பு நிலையில் மட்டுமல்ல, உறக்க நிலையிலும் கூட மனதின் போராட்டம் நம்மை விட்டு ஒரு பொழுதும் நீங்குவதே இல்லை. கோட்டு நம்மை ஆட்டி படைப்பது நம் மனம்தான். உருவமற்ற இந்த மனம் பெரிய உருவம் படைத்த நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை கவனியுங்கள். மனம் எதை எண்ணுகிறதோ அதுவாகவே மாறிவிடும் என வேதம் சொல்லுகிறது. நல்லவற்றை மட்டுமே மனிதன் மனதில் எண்ண வேண்டும். தெய்வம் விட்டது நல்ல வழி என்று எப்பொழுதும் எண்ணியுங்கள். ஆற்றில் மிதக்கும் கட்டை போல் மனதை இலகுவாக வைத்திருங்கள். கோட்ரி இறைவனை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் எவரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும், கடவுளின் அருள் நமக்கு கிடைக்கும். மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு சமமாகும். அறியாமையில் சிக்கினால் மனம் தடுமாறும். விழிப்புடன் செயல்பட்டால் மனதை வெல்லலாம். கோட்போர் நோயால் உடல் நலம் குன்றுவது போல் தீய எண்ணங்களால் மனநலம் குன்றுகிறது. மனதில் கடவுளை நினைத்து அறிவு என்று தீபம் ஏற்றி வைத்திருப்பவர்களின் மனதில் அற்பமான சிந்தனைகள் புகுவதில்லை. மனதில் உண்டாகும் அற்ப சிந்தனைகளை நீக்கினால் மனதில் உள்ள தீய நோய் அகன்று வெளி உலகில் நல்ல தொடர்பு கிடைக்கும். கோட்பை நல்ல உள்ளத்துக்கு நல்லதாகவும் கெட்ட உள்ளத்துக்கு கெட்டதாகவும் தெய்வீக சிந்தனை கொண்ட மனதுக்கு தெய்வ காட்சியாகவும் இந்த உலகம் தென்படுகிறது. உள்ளத்தில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கல்லான இதயம் கூட கரையும் அன்பு மலையாய் பொழியும் போது. ஒரு ஆணை உண்மையாக நேசிக்கும் எந்த ஒரு பெண்ணாலும் இன்னொரு ஆணிடம் மனவிட்டு பேச முடியாது. பல சோகங்களை மனதில் வைத்துக் கொண்டு நான் நலம் நீ நலமா என்று எழுதுகிறது நம் விரல்கள். இது மனித இயல்பு. வானிலை மாற்றத்தை விட மிக வேகமாக இருக்கும் மனிதனின் மனநிலை மாற்றம். பார்க்கும் அனைத்திலும் கண்கள் ஆசை வைத்தாலும் மனம் அதில் சிறந்ததை தேடித்தான் ஆசை வைக்கிறது. கோட்சவன் சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி வந்தால் தான் நம் மனது பக்குவப்படும். சந்தோஷத்தில் ஆடவும் கூடாது, கவலையில் வாடவும் கூடாது. அமைதியாக இருப்பவர்களை கோலை என்று எண்ணி விடாதீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை விடாமல் அமைதியாக கடந்து செல்வதற்கு அதிக மன உறுதி தேவை. யாரும் உடன் வரப்போவதில்லை என்ற போதிலும் எல்லோர் பின்னாலும் செல்ல துடிக்கிறது பேரானந்தம் தேடும் பிள்ளை மனம். அன்புக்குரியவர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள், ஆனால் மனதில் பட்டதை எல்லாம் பேசாதீர்கள். பிரிவுகளை தவிர்த்து கொள்ளலாம். பசி சென்ற பின் சாப்பிட அழைப்பதும் மனம் உடைந்த பின் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான், இரண்டுமே பயனற்றது. கோட்நயன் பயனில்லாத சொற்களை பேசுவது உப்பில்லாத உணவுக்கு நிகரானது. இரண்டும் கடைசியில் குப்பைக்குத்தான் போகும். அதிகமாக பேசுவதால் ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது. நீ கேள்விப்படும் விடயங்களை அனைத்தையும் ஆராயாமல் உண்மை என்று நம்பக்கூடாது. காதில் கேட்பதற்காகவே ஒரு விடயத்தை உண்மை என்று நம்ப தேவையில்லை. எந்த விடயமாக இருந்தாலும் சரியா யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதே, என்ன சொல்கிறார் என்று பார். நங்கூரம் போட்ட கப்பல் போல் அறிவு எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள மனிதனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. Thank you. Kindly subscribe our channel Rehoboth Cyrus Uzhagam.